ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநாடு திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்க நண்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் போகலாம். நண்பனின் காதலை சேர்த்து வைக்க துபாயிலிருந்து ஊட்டிக்கு வருகிறார் அப்துல் காலிக், அதாவது சிம்பு. அங்கு திருமண பெண்ணை கடத்தி தனது நண்பன் பிரேம்ஜிக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்யும்போது ஆள் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் மீன் காரை ஏற்றி விடுகிறார் சிம்பு. இப்பொழுது எதிர்பாராத சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த சந்திப்பில் தான் பார்த்தீங்கன்னா சிம்புவும் மற்றும் எஸ்கே சூர்யா இருவரும் சந்திக்கிறாங்க. எஸ்கே சூர்யா போட்டு வச்ச திட்டத்தெல்லாம் சிம்பு பார்த்திங்கன்னா வீணடிச்சிடுறாரு. சிம்புவை பார்த்திங்கன்னா எஸ்கே சூர்யா முதலமைச்சரை கொள்றதுக்கு திட்டம் தீட்டுறாரு. எஸ்கே சூர்யா பார்த்திங்கன்னா சிம்புவுக்கு, நான் சொன்னதை இப்போ செய்யலைன்னா உங்கள் நண்பர்கள்லாம் சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா பிரேம்ஜியை சுட்டு எஸ்கே சூர்யா கொன்றுவார். வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்புவும் முதலமைச்சரை சுட்டு கொன்றுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரான சிம்பு சுட்டு கொன்னதால் அங்கே ஒரு மதக்கலவரம் ஏற்படுது. சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சிம்புவை போலீஸ் சுற்று வளைக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சிம்புவை சுட்டு கொன்னுடுறாங்க. ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது சிம்புவை பார்த்தீங்கன்னா இறக்கவில்லை, தலையில் துப்பாக்கி குண்டு பட்டதும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதே நாளில் பயணம் செய்கிறார். இதனை ஒரு கட்டத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளும் சிம்பு இது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று கண்டுபிடித்து அதிலிருந்து எப்படி வெளியேறினார் என்பதே இந்த மாநாடு படத்தின் மீதி கதையாக அமைகின்றது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்க நண்பா. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.